ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரௌனி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு கப்பில் மாற்றிட்டு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையணும். கரையிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இருந்தாவே போதும். அதே ரொம்ப இனிப்பாகவே இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணால் என்ன கூட கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டை இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவு நான் சாக்லேட் எடுத்துருக்கேன், டார்க் சாக்லேட்டு. 100 கிராம் பட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையும் முட்டை கூட ஒரு கப்பு மைதா மாவு, இது 1/4 கிலோ அளவு மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் 1/4 கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டியாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துப்போம். எடுத்துகிட்டு 1 கப்பு அளவு கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு அதையும் சளிச்சு சேர்த்துக்கலாம். மாவு கூட சேர்த்துட்டு அதுவும் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டுத்தையும் எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேணால் பால் வேணால் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டார்க் சாக்லேட் சிரப் ரெடி பண்ணியிருப்போம், அதை எடுத்து இந்த பிளெண்ட் பண்ண மாவு கூட இந்த டார்க் சாக்லேட்டுக்கு சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு கேக் ட்ரே ஒன்று எடுத்துக்கலாம். கேக்கு ட்ரேயில் கொஞ்சம் பட்டரை சேர்த்து நல்லா தடவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். அதை எடுத்து அதுலேயே சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஊட்டிஜியில் நம்ம வச்சிடலாம். 180 டிகிரிக்கும் 25 மினிட்ஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம செஞ்ச ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதை ப்ரௌனியை கட் பண்ணிவிட்டு அதை ஐஸ்கிரீம் மேலே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பயங்கர மேலே வந்து க்ரன்ச்சியாகவும் கீழே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.